எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க. சண்டே கிளாஸ் சொன்னாங்களே, ஒரு குட்டி குழந்தை செடி நட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்மளோட ஏஎல்சி சண்டே கிளாஸ் டாபிக்கே இதுதான். பிளான்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், தாவரங்கள் நம்முடைய நண்பர்கள். வாங்க பார்க்கலாம். ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ சொன்னது போல பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைக்க பண்ணும் என்பது போல நாங்களும் எங்கள் சுற்றுப்புற சூழலை காத்து மரம் செடி கொடிகளை எங்கள் சிறுவயது முதல் காத்து வளர்க்க உதவும் பிதாவே. ஆமென். இந்த பசுமை உலகம் பற்றி நாம இப்போ ஒரு பாடல் பாடலாமா? இயற்கை அழகு நிறைந்த உலகம், இறைவன் நமக்காய் படைத்த உலகம், எத்தனை அழகு இங்கே பாருங்க. வண்ண மலர்கள் படைத்த தேவன், பழங்கள் நிறைய தந்த தேவன், நல்ல நிலத்தின் விதைகள் நீங்களே. சிரித்து மகிழும் தம்பி தங்காய், சிறிய விதையில் பெரிய மரம், பசுமை உலகம் உங்கள் கையிலே. இதான் பாட்டு, பார்க்கலாமா? இப்ப பாட்டு பாக்கலாமா? இயற்கை அழகு நிறைந்த உலகம், இறைவன் நமக்கை படைத்த உலகம், எத்தனை அழகு இங்கே பாருங்க, எத்தனை அழகு இங்கே பாருங்க. வண்ண மலர்கள் படைத்த தேவன், வளங்கள் நிறைய தந்த தேவன், நல்ல நிலத்தின் விதைகள் நீங்களே, நல்ல நிலத்தின் விதைகள் நீங்களே. சிரித்து மகிழும் தம்பி தங்காய், சிறிய விதையில் பெரிய மரம், பசுமை உலகம் உங்கள் கையிலே, பசுமை உலகம் உங்கள் கையிலே. இப்ப இந்த பாட்டு ஆக்ஷனோட பாக்கலாமா? இயற்கை அழகு நிறைந்த உலகம், இறைவன் நமக்கை படைத்த உலகம், எத்தனை அழகு இங்கே பாருங்க, எத்தனை அழகு இங்கே பாருங்க. எத்தனை அழகு இங்கே பாருங்க, எத்தனை அழகு இங்கே பாருங்க. வண்ண மலர்கள் படைத்த தேவன், வளங்கள் நிறைய தந்த தேவன், நல்ல நிலத்தின் விதைகள் நீங்களே, நல்ல நிலத்தின் விதைகள் நீங்களே. வண்ண மலர்கள் படைத்த தேவன், வளங்கள் நிறைய தந்த தேவன், நல்ல நிலத்தின் விதைகள் நீங்களே, நல்ல நிலத்தின் விதைகள் நீங்களே. சிரித்து மகிழும் தம்பி தங்காய், சிறிய விதையில் பெரிய மரம், பசுமை உலகம் உங்கள் கையிலே, பசுமை உலகம் உங்கள் கையிலே. சிரித்து மகிழும் தம்பி தங்காய், சிறிய விதையில் பெரிய மரம், பசுமை உலகம் உங்கள் கையிலே, பசுமை உலகம் உங்கள் கையிலே. இயற்கை அழகு நிறைந்த உலகம், இறைவன் நமக்கை படைத்த உலகம், எத்தனை அழகு இங்கே பாருங்க, எத்தனை அழகு இங்கே பாருங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாருக்கும் தோத்திரம். எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஏஎல்சி சண்டே ஸ்கூலோட தலைப்பு தாவரம் நமது நண்பர் அப்படின்றத பத்தி ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த மாதிரி மரம் நடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை மாதிரி குட்டீஸ்ட சொன்னா ரொம்ப அழகா அருமையா ரீச் ஆகுன்ற நம்பிக்கையில இந்த விஷயத்த எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இப்ப பாக்குறது யாருன்னு பாருங்க. யார் இவங்க? கரெக்ட், இவங்க தான் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. அவங்க இவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க எப்படியாவது இந்தியா 2020 வல்லரசு நாடா மாறும் அப்படின்ட்டு. விஞ்ஞானத்தால மட்டும் இல்ல, விவசாயத்தாலையும் இந்தியா வல்லரசாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இவங்க இப்ப நம்ம கூட இல்ல. ஆனா இவங்க விட்டு சென்ற இந்த மரம் நடுறன்ற விஷயம், நல்ல விஷயம் இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே இது நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
அடுத்து ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம். இவங்க யாருன்னா இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தைன்னு அழைக்கப்படுறவங்க. இவங்க பேரு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன். இவங்க வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நெல் கோதுமை எல்லாம் அதிக அளவுல எப்படி விளைய வைக்கிறது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அது இல்லாம இந்த ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு, இவர் கட்டுற வீடு எல்லாமே எந்த மர சட்டங்களும் இல்லாத வீடா இருக்கும். கதவு ஜன்னல் நம்மளாம் இப்ப வீடை பார்த்தோம்னா கதவு ஜன்னல் எல்லாத்துலயும் மரச்சட்டங்கள் இருக்கும், அதுக்கு எவ்வளவு மரங்கள் அழிக்கப்படுது. ஆனா இவரு இரும்பு ஸ்டீல் இந்த மாதிரி பொருட்களை வச்சுதான் வீடு கட்டியிருக்காரு. இது ரொம்ப நல்ல அருமையான விஷயம். இவரு நம்ம இந்தியாலாவது குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா என்னடா இது குட்டி குட்டியா விளையாடுற பந்து மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா இதுதான் விதை பந்து. இந்த விதை பந்து என்னன்னா மக்கி போன உரங்கள்ல நல்ல உருண்டையா புடிச்சு அதுக்குள்ள நிறைய விதைகளை நம்ம வச்சு எங்க தூக்கி எரிஞ்சாலும் தண்ணி பட்டு அழகான ஒரு மரமா மாறக்கூடியது. இது ரொம்ப நல்ல அருமையான விஷயம் இல்ல? இத மாதிரி அற்புதமான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி அருமையான குட்டி பொண்ணு ரக்ஷனா, இவங்க ஏழாம் வகுப்பு தான் படிக்கிறாங்க. ஆனா செஞ்ச விஷயம் மிகப்பெரிய சாதனையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் 8000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 400,000 விதை பந்துகளை எடுத்துக்கிட்டு 500,000 செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு லாரியை எடுத்துக்கிட்டு 400,000 விதை பந்துகளை இந்தியா முழுக்க அவங்க தூவிருக்காங்க. இதுக்கு அவங்க பெற்றோரும் ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க. எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? இவங்க கிட்டத்தட்ட 80,000 மரக்கன்றுகளை வேற நட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாதனை படைக்கிற எத்தனையோ பேரு இந்த நாட்டுல இருக்கிறாங்க. அந்த வரிசையில நீங்களும் கண்டிப்பா வரணும், வருவீங்க நம்புறேன் குட்டீஸ். நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே மரக்கன்றுகள் நடுறதுக்கு நீங்க தான் ஆர்வப்படுத்தணும். பண்ணுவீங்களா? நம்மளமா? வெரி குட், நீங்க ரொம்ப நல்ல குழந்தை. என்னடா இது இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல ஆண்டி கதை எதுவுமே சொல்லல, நான் ஆர்வமா இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் இந்த ஊருக்கு பொதுவுல ஒரு இடத்துல ஒரு பெரிய பாத்திரம் வைக்கிறேன், அந்த பாத்திரத்துல நைட்டு 12 மணிக்கு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு சொம்புல உங்க வீட்டுல இருந்து பால் எடுத்துட்டு வந்து அந்த பாத்திரத்துல ஊத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு எல்லாரும் அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு மழை வந்துடும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆசையா, ஐயோ ஐயா சொன்னதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் நைட்டு 12 மணி ஆச்சு, ஒருத்தர் ஒருத்தரா வந்து அந்த பாத்திரத்துல பால் ஊத்திட்டு போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே அந்த ஞானி வந்து பாத்திருக்காரு, ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அவர் வச்ச பாத்திரத்துல அப்படியே பொங்கி வழிஞ்சிருக்கு. என்னது? பால் இல்ல, தண்ணி. இதுல என்ன தப்பு நடந்தது தெரியுமா? என்னடா இது எப்படி தண்ணி வந்துச்சுன்னு எல்லாரும் யோசிக்கிறீங்களா? அங்கதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒருத்தர் யோசிச்சிருக்காரு, அந்த ஞானி வந்து என்ன சொல்லிருக்காரு, எல்லாரும் ஒரு சொம்பு பால் ஊத்துங்கன்னு சொல்லிருக்காரு. அப்ப இவர் நினைச்சிருக்காரு எல்லாருமே பால் ஊத்துவாங்க, அந்த பால்ல நாம ஒருத்தர் மட்டும் தண்ணி ஊத்துனா தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்காரு, அவர் போய் தண்ணியை ஊத்திட்டாரு. இதே மாதிரி தனித்தனியா எல்லாருமே அந்த பால்ல நாம தண்ணி கலந்தா தெரியவா போகுது தெரியவா போகுதுன்னு என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருமே தண்ணி தான் வந்து ஊத்திருக்காங்க, யாருமே பால் ஊத்தல. இதுல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கோங்க, நாம ஒருத்தர் தப்பு பண்ணா என்ன எல்லாருக்கும் தெரியவா போகுது அப்படின்ற எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. நாம ஒருத்தர் நல்ல விஷயம் பண்ணா இந்த நாடு நல்லா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் நாம இருக்கணும். அப்பதான் அந்த ஞானி சொல்லியிருக்காரு, மக்களே இது எவ்வளவு பெரிய தவறு, இத வந்து நீங்க செய்யாம உங்க ஊரை சுத்தி நிறைய மரங்கள் நடுங்க, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ன்ற உறுதிமொழி எடுங்க, அடுத்த தடவை நான் வந்து பார்க்கும்போது உங்க ஊரே செழிப்பா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே அப்பதான் தங்களோட தவற உணர்ந்திருக்காங்க. இதே மாதிரிதான் குட்டீஸ், நீங்க எல்லாரும்
இந்த நாட வளமாக்கணும்னா வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பா வளர்க்கணும். அடுத்த சண்டே கிளாஸ் அடுத்த வருஷம் நம்ம பாக்குறப்ப எல்லார் வீடுகளையும் ஒவ்வொரு மரம் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் ஊருக்கு போறோமோ அங்கெல்லாம் விதை பந்துகளை தூங்கணும்னா கண்டிப்பா உங்க பேரை சொல்ற மாதிரி ஒரு மரம் இருக்கும். கண்டிப்பா செய்வீங்க நம்புறோம் குட்டீஸ். பாய். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தோட சண்டே கிளாஸ்ல நீங்க பாட்டு கதை எல்லாமே கேட்டிருப்பீங்க, கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப அடுத்தது மனப்பாட வசனம் என்னன்னு பாக்கலாம். இன்றைய தினத்தோட மனப்பாட வசனம் சங்கீதம் 24:1. இதுதான் சங்கீதம் 24:1. பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. மறுபடியும் சொல்றேன், பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இப்ப இந்த வசனத்தை எப்படி ஆக்ஷனோட பண்றதுன்னு பாக்கலாமா? பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. ஒரு உயிரோட்டமான சூழலை உருவாக்க உற்ற நண்பனாய் எங்கள் வீட்டிற்குள்ளேயும் அழகிய பசுமை செடிகள் வளர்க்கிறோம். இதுவரை நாம் கண்ட அனைத்துமே பசுமை நிறைந்த சூழல்கள். பசுமையில்லா நகர்ப்புறங்களில் வாழும் நாங்கள் தாவரங்களை ரொம்ப நேசிக்கிறோம். அதனால்தான் எங்களால் முடிந்தவரை மாடி வீட்டு தோட்டங்கள் அமைத்து கீரைகள் மற்றும் காய்கள் வளர்க்கிறோம். சிறு சிறு தொட்டிகளில் மருத்துவம் குணமிக்க செடிகள், அழகு தரும் செடிகள் என வளர்த்து பசுமை உலகம் படைக்க முயற்சி செய்கிறோம். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய பசுமை உலகம் படைப்போம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ரொம்ப அருமையா ரசிச்சு பாத்திருப்பீங்கன்னு நம்புறோம். இப்போ நாம எல்லாருக்கும் நன்றி சொல்லிடலாமா? முதல்ல இந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாத்தையும் சிறப்பா செய்யறதுக்கு உதவி செஞ்ச நம்மளுடைய இறைவனுக்கு முதல்ல நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஏஎல்சி பேராயர், உதவி தலைவர் மற்றும் பொருளாளர், செயலாளர் இவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறமா ஓய்வு நாள் பள்ளி துறை தலைவர்கள் எல்லாருக்கும் சிறப்பான நன்றி. இந்த வீடியோ நல்லபடியா வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் எங்களுடைய தாம்பரம் போதகர் ஐயா அவர்களுக்கும், எங்க தாம்பரம் ஏஎல்சியோட எல்லா சண்டே ஸ்கூல் பேரண்ட்ஸ்க்கும் எல்லா குட்டீஸ்க்கும், இத பார்த்து ரசிச்ச உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஹாய் கிட்டீஸ், இது சின்னஞ்சிறு மலர்களுக்கான லிங்க சிங் கேம் ஷோ. போன வாரத்தை தொடச்சி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போன வாரத்தோட ஆன்சர் எல்லாத்தையும் பார்ப்போம்.
இவங்க தான் போன வாரம் பதில் சொன்ன கிட்டீஸ். கங்கராலேஷன் கிட்டிஸ், இந்த வாரம் கேமுக்குள்ளே போக போகிறோம். போன வாரம் நம்ம கேட்ட ரூனே கதையிலிருந்து தான் இந்த லிங்க சிங்க் கேம் இருக்க போகுது. பசுக்குள்ளே போகலாமா கிட்டிஸ்? சரியான பதிலை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம், உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சர்ச்சோட பேர், ஊர் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. பை குட்டீஸ். முடிவு ஜபம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எங்களுக்கு தந்த இந்த அழகிய உலகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூமியையும் அதில் உள்ள தாவரங்கள், பறவைகள், மிருகங்களையும் நாங்கள் நேசிக்கவும் பாதுகாக்கவும் உதவி செய்யும். இயற்கை வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். ஆமே. மனித வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா அது உன்னோட தப்பு. இது இயற்கை உனக்கு வச்ச தேர்வு. சொல்லுற கேட்டுக்கோ, மனசுல ஏத்திக்கோ, சேஞ்சஸ மாத்திக்கோ, ரீசனை நீ புரிஞ்சுக்கோ. சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும். பெரியவங்க சொல்றத நம்ம மதிக்கணும். வெளியே போகணும்னா மாஸ்க் போடணும். மாஸ்க் போட்டு தான் வெளியே போகணும். இந்த லாக்டவுனை நீ கடவுளுக்காக கொடுக்க போறியா, இல்ல மனித வாழ்க்கைக்குள்ள மூழ்கி போக போறியா? எல்லாம் உன்னோட கையில தான் இருக்கு. நீ தான் முடிவு பண்ண முடியும். Thank you.